வணக்கம் மக்களே இன்னைக்கு நான் உங்ககிட்ட எந்த படத்தை பத்தி ஷேர் பண்ண போறேன்னா ரீசெண்டா மலையாளத்துல ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த படத்தோட டைரக்டர் அருண் டி ஜோஸ் இதுதான் இவரோட முதல் படம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா படத்தை பார்க்கும் ஏதோ நம்மளும் அந்த படத்துல ஒரு கதாபாத்திரமா உணர வைக்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு இந்த படத்தோட லாக்லைன் லைன் அப்படின்னு சொல்லணும்னா குவாரண்டைன்ல ஒரு ஃபேமிலி

அக்காவுக்கு வந்த லவ் லெட்டர்னு நினைச்சு தம்பி எடுத்து படிக்கிறான் தம்பிக்கு வந்த லவ் லெட்டர்னு நினைச்சு அக்கா எடுத்து படிக்கிறாங்க அந்த லவ் லெட்டர் யார் எழுதினாங்க யாருக்கு எழுதிருக்காங்க அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்துல நான் எதை பத்தி பேச போறேன்னா டைலாக் பிளேஸ்மெண்ட்ஸ் தான் ஆறு கோல்டு மூணு சென்ட் ரெஃப்ரெஷ் அந்த வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்க அவங்க தன்னோட பொண்ணு அவங்களுக்கு இருக்கிற எல்லா வேலையும் கொடுக்கறாங்க அப்போ அந்த பொண்ணு சொல்றாங்க ஏன் எனக்கு மட்டும் எல்லா வேலையும் கொடுக்குறீங்கன்னு கேட்கும் போது அவங்க அம்மா சொல்லுவாங்க அவனுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குல்ல அதனாலதான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த பொண்ணு சொல்லுவாங்க எனக்கும் தான் ஆன்லைன் கிளாஸ் இருக்கு ஏன் அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு படத்துல வர டைலாக இருந்தாலும் குவாரண்டைன்ல பல வீடுகளில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இது அடுத்தது எப்பவுமே அந்த வீட்டில் இருக்கிற அக்கா அவங்களோட தம்பிய சண்டை போட்டுட்டும் திட்டிட்டுமே தான் இருப்பாங்க பாட்டி கிட்ட அவங்கள பத்தி சொல்லிட்டே தான் இருப்பாங்க அதுக்கு அந்த பாட்டி கேட்பாங்க சின்ன வயசுல நீ தானே அவனை நல்லா பாத்துக்கிட்ட ரெண்டு பேரும் நல்லா தானே இருந்தீங்க ஏன் வளர வளர இப்படி திட்டிட்டே இருக்க அவன என்னதான் காரணம் அப்படின்னு கேக்கும் அவங்க சொல்லுவாங்க சின்ன வயசுல அவன் சின்ன புள்ள இப்ப அவன் வளர்ந்துட்டான் நம்மள பாத்துக்கிற வயசு அவனுக்கு வந்துருச்சு இன்னமும் அவன் அப்படியே இருக்கான்ல அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பின்னாடி எல்லா வீட்லயுமே ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு அடுத்தது அக்காக்கும் தம்பிக்கும் அந்த வீட்டுல எப்பவுமே சண்டை நடந்துட்டே தான் இருக்கும் ஒரு நாள் ரொம்ப பெரிய சண்டை அவங்களுக்கு நடக்கும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க அவங்க கணவர் கிட்ட போய் என்னன்னு பாருங்க பெருசா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அதுக்கு அவங்க அப்பா எந்த ஒரு கோபமும் இல்லாம பதட்டமும் இல்லாம நிதானமா அது அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை அது அவங்களே பேசி முடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்ததா அந்த அக்காவுக்கு வந்த லவ் லெட்டர்னு நினைச்சு அதை தம்பி எடுத்து படிச்சு அக்கா யாரையோ லவ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு யாரோ ஒரு பையனை அடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க அப்பா அவங்க அக்கா கேட்பாங்க எதுக்கு நீ அவங்கள சம்பந்தம் இல்லாம அடிச்ச

கேட்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு அவங்க தம்பி கிட்டையும் சொல்லுவாங்க அவங்க அம்மா கிட்டையும் சொல்லுவாங்க சோ பொதுவாவே ஒரு வீட்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட பேசுனா கண்டிப்பா அது ஃப்ரெண்டா தான் இருக்கும் ஆனா ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட பேசினா கண்டிப்பா அது லவரா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படின்றத அழகா காட்டியிருப்பாங்க அடுத்தது அந்த படத்துல அந்த தம்பிக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அதுல ஒரு ஃப்ரெண்டோட காதலிக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு யாருமோ தெரியாம அவங்க வீட்டுல போய் கேக்க வெட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க அதுக்கு இந்த தம்பி ரெண்டாவது ஃப்ரெண்ட்ட கேட்பான் இது என்ன பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கான் யாராவது பார்த்து மாட்டிக்கிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு கேட்கும் அந்த

ஒரு பந்தம் அப்படின்றதே ஒரு தனியான உறவு அப்படின்றத அழகா காமிச்சிருப்பாங்க இந்த படத்திலேயே ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா இந்த லெட்டர் யார் எழுதிருப்பாங்க யாருக்கு எழுதிருப்பாங்க அப்படின்றதுதான் படம் பார்த்து முடிக்கும் போதுதான் உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் வரும் பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்கேடா அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா படம் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது படத்தை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுனாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க